வணக்கம் யூஸ், வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாளாக எல்லாருமே வந்து S23 அல்ட்ராவோட ரிவ்யூ கேட்டிங்க, நிறைய கமெண்ட் செக்ஷனில் படித்தேன் ப்ரோ. S23 அல்ட்ரா பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு. ஸோ கிட்டத்தட்ட கார்த்தி ப்ரோ வந்து கடந்த ஒரு மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் சோகம் என்னென்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 90% to 95% அந்த டியூரேஷன் வந்து ஒரு 6.1 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பெரிய ஐடியா இல்லை, பட் 6.1 எப்படி இருக்குது அண்ட் இப்போ நீங்கள் யாராவது வாங்க போகிறதாலும் 6.1 தான் வாங்க போகிறீங்க. அப்படி இல்லையா, அது வந்து பழைய அப்டேட்லேயே இருந்தாலும் நீங்கள் வாங்கினதும் அப்டேட் தான் அப்டேட் ஆகிடும். எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். இல்ல இப்ப அன்லாக் பண்ணா, இப்போ காமனா வந்து நம்ம போன்ஸ் பொறுத்த வரைக்கும் யோசிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, இதுதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம யோசிப்போம், அதுவே வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், இவன் எவ்வளவு சொல்றான், 0.765. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்த்த சாம்சங் போன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது 0.765 சம்வாட் லெஸ், ஏன்னா முன்ன ஒரு காலத்துல அதாவது நோட் 9 அப்பெல்லாம் வந்து 0.3 அப்பெல்லாம் இருந்தது. பட் இப்போ 0.765ங்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு கண்மி. அதாவது இவன் என்ன பண்ணுவானா, நார்மல் ஹெட்ஸ்ஆர் மட்டும் மென்ஷன் பண்ணி இருக்கலையே, எது அதிகமாக அதையும் மேக்ஸிமம் சொல்லுவான். ஸோ அப்படி இருக்கும்போது 0.765 சார் வேல்யூங்கிறதும் நல்லதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வாங்கினேன் சொல்லிடுறேன். 55 வந்து இது வந்து 1 month யூஸ்டு ப்ராடக்ட். ஸோ 1 month யூஸ் பண்ணியிருக்காரு அந்த யூசரு, பட் ஒரு வீட்டுக்குள்ளே நார்மல் யூஸில் தான் இருந்திருக்கு. தென் அது அப்புறம் சேல் பண்ணிட்டாரு, ஸ்டோரில் வந்திருக்கு 1 month, ஃபெப்ரவரி ஃபுல்லாக ஸ்டோரில், டிசம்பர் வாங்கியிருக்காங்க, ஜனவரியில் யூஸ் பண்ணியிருக்காரு, தென் நான் மார்ச்ல லக்கு ப்ரோ என்ன கேட்டா ஏன் தெரியுமா, 1 month ஸ்டோரில் விற்காம இருந்தது தான் அதிசயமா. கரெக்ட், நிறைய பேர் அதை நோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரைஸ் ரெடியூஸ் பண்ணாரான்னு தெரியல, ஓனா பரவாயில்ல பிரைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, அவர் சொன்னதுக்கு அப்புறம் ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு வந்ததான்னு தெரியல, பட் சம்வாட் லக். எஸ் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோ உங்ககிட்ட நான் கேட்கறது என்னன்னா, பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ஸோ பயங்கர பில்டு. ஸோ S20 Plus இருந்து வந்தேன் நான், ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேருக்கு வீடியோ போட்டிருப்போம். ஸோ S20 Plus வந்து அது வந்து பியூர் 21:9 ரிமோட் மாதிரி ரொம்ப மெல்லிஸா இருக்கும், கர்வ்டுலாம் இருக்கிறதுனால லைட் வெயிட்டா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல திக்கா ஹேண்டா ஒரு பிரிக் மாதிரி நல்லா ஒரு நல்லா இருக்கு. ஸோ இது ஒரு பில்டு நல்லா குவாலிட்டி, கேஸ் போட்டு இது ஒரு லைட் கேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறேன், பட் கேஸ் இல்லாமல் தான் ஒரு 1 week யூஸ் பண்ண வாங்கினதுல செம்மையாக இருக்கும். இந்த எஜ்ஜு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க எஜ்ஜு வந்து ஃப்ளாட் ஆனது நல்லாயிருக்கும் ஃப்ளாட் ஆனால், பட் அது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பட் இது வந்து கரெக்டான எஜ்ஜு, அதாவது பேக்கில் உங்களுக்கு வர எஜ்ஜும் ஃப்ரண்ட்டில் வர எஜ்ஜும் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். கம்பேர்ட் டு S22 வந்து உங்களுக்கு ரொம்ப டெப்த் இருக்கும், அது ரொம்ப இது வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் எஜ்ஜு. ஸோ இந்த வந்து பயங்கர பில்டு, ஸோ நல்ல பில்ட் குவாலிட்டி, நல்ல மெட்டல் கிளாஸ் காம்பினேஷன். எஸ், நல்லா இருக்கு. ஸோ இப்போ உங்ககிட்ட அடுத்து என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ நம்ம அல்ட்ரா சீரீஸில் பொதுவாகவே S22 Series வந்து S22 Ultra வந்து S Pen இருக்கு. S Pen இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா ப்ரோ? S Pen வந்து ஒரு ஃபைனலாக வந்து சாம்சங்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஃபைனலாக ஒரு தடவை ஒர்க் ஆச்சு, எங்கள் அம்மாவுக்கு வந்து அவ்வளோவா விஷன் தெரியாது. ஸோ இது வழியாக அந்த கணக்கு எழுதும் போது கொஞ்சம் அவங்களுக்கு பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருந்தது, அவங்க படித்து எழுத பார்க்கும் போது. ஸோ அந்த இதில் ஒரு 1 or 2 இந்த மளிகை சாமான் எழுதும் போது அந்த இது ஒர்க் ஆச்சு. ஏன்னா நம்ம நார்மலாக ஸ்கிரிபிள் பண்ணாலே அது அவங்களுக்கு பேப்பரில் எழுதினா கூட அவ்வளோ எழுத்து தெரியாது, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயிட் விஷனாக இருக்கும். ஸோ இதில் அந்த கோல்டுக்கு நம்ம எல்லோ கலரில் வச்சுட்டு நான் எழுதும் போது அவங்களுக்கு அது கொஞ்சம் படிக்க வந்து என்ன அட்வான்டேஜ்னா ப்ரோ, நம்ம ஸ்கிரிபிள் பண்ணாலும் அது நார்மல் டெக்ஸ்ட்டாக மாற்றும் இல்லையா? ஆமாம், அதனால வசதியாக இருக்கும். நம்ம என்ன எழுதினாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக நான் டெக்ஸ்ட்டாக மாற்றலை, ஜஸ்ட் நம்ம நார்மலாக ட்ராயிங் இதுலேயே வந்து அந்த லெட்டர்ஸ் அப்படியே எழுதினா அவங்களுக்கு கிளியராக அது வந்து பயங்கரமாக படிக்க முடிஞ்சது. ஸோ S Pen ஒரு பிளஸ் பாயிண்ட் இன்னைக்கு தான் யூஸ் ஆயிருக்கு பார்க்குறேன். ஏன்னா நான் நார்மலாக வந்து ப்ரோ S Pen வந்து உங்களுக்கு ரிமோட் ஃபங்க்ஷனாலிட்டி கேமரா எடுக்கலாம், நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து எப்பயாவது தான் நீங்கள் எப்படியாவது குரூப் கூட எங்கேயாவது வெளியில் போகிறோம் இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சுட்டு ப்ரோ அங்கேருந்து எப்படி காமிச்சா எடுக்குது, அதுவும் உண்டு. அவங்க பேசாம அதை வந்து எடுத்துட்டு கூட இன்பாக்ஸ்ல வந்து குடுக்கலாம் தனியா கூட என்ன வச்சுக்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா. அது பேட்டரி ஏற்றி இல்லாம 5500 போலாமே, எவ்வளவு நாள் தான் 5000 இருக்குது. ஆமா, S20 Ultra ஆரம்பிச்சோங்க, இன்னும் அதுல தான் போயிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, சோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்த விஷயம் டிஸ்பிளே, ஒரு நல்ல குவாலிட்டி அண்ட் கலர்ஃபுல் டிஸ்பிளே. ஏன்னா S20 S24 Ultra யூசர்ஸ் அதில் என்னதான் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய கலர் ரீப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான ஏரியாஸ் பார்க்கும்போது இது ஸ்கோர் பண்ணிச்சிட்டேன் பயங்கரமாக. அண்ட் என்னால் அது நல்லாவே உணர முடியுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய வீடியோவில் பேசியிருப்போம், அதில் கூட நான் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ அப்புறம் வந்ததுனா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, அது எப்படி வருது எந்த ஆர்டரில் வருதுங்கிறது SRK முடிவு பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு பக்கம் எடிட்டர் SRK. ஓகே, ஸோ இந்த டிஸ்பிளே எப்படி உங்களுக்கு?
டிஸ்பிளே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே, சாம்சங் இஸ் ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட், பட் இப்போதைக்கு அவங்க நிலைமை கொஞ்சம் கடல்ல ஆடுது கோடுனால. பட் டிஸ்பிளே பயங்கரமா இருக்கு கம்பேர்ட் டு S20 பிளஸ். இதோட நிட்ஸ் வந்து 1750. ஆமா ப்ரோ, நிறைய தடவை நம்ம வெளியில எடுத்துட்டு போகும்போது சன்லைட்ல நம்ம கூகுள் பே எல்லாம் யூஸ் பண்றோம் ஷாப்ல கிளியர் கிறிஸ்டல் கிளியர். ஷாக் அடனா 1750 நிட்ஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து நிறைய இடத்துல போகும் ப்ரோ, அதுவே சூப்பரா இருக்கு. ஆனா இங்க 6000 நிட்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. சோ அத நினைச்சதா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஆல்ரெடி வந்து கோடு வருது 6000 நிட்ஸ் எல்லாம் போனா என்ன எரிஞ்சிரும், வேற ஒண்ணு கையிலே எரிஞ்சு செங்க கட்டிய மாதிரி. சோ இந்த மாதிரி 6000 இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஆப்டா வந்து இந்த 1750 வந்து ஃபுல் டைமும் வரதுமே அதுவும் கிடையாது. 2000-3000 நிட்ஸ் கிளைம் பண்ற எல்லாருமே கூட என்ன சொல்லுவாங்கன்னா 1200-1300 தான் வரும். அது வந்து எங்கேயாவது ஹைபிரைட்னஸ் மோடுக்கு எப்போ போனா சன்னுக்கு நேரா என்னன்னா எவ்வளவு நிமிஷம் வரும், ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் அதிகம் 10 செகண்ட்ஸ்க்குள்ள நின்றோம் அலைவன் ஐபோனே எவ்வளவு பேசினா அதை பத்தி நான் வந்து 5G டேட்டா இருக்கு டிஸ்பிளே பிரைட்னஸ் டாப்ல இருக்குன்னா மல்டிபிள் டெல் பண்ணி கீழே கொண்டு போகிறேன் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு சோஷியல் சோஷியல்ங்கிற மாதிரி ஓடிடி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண சூப்பராக இருந்திருக்குமே. ஓ
சரி. அப்புறம் இதை தவிர வந்து இப்ப கேமிங்க்கு வந்து வேற லெவல். கேமிங் பயங்கரம் ப்ரோ. ஆப்டா சொல்லணும்னா S20 Plus இருந்து 23 Ultra வந்தோடனே நம்ம BGMI-ஓட குவாலிட்டி ஆகட்டும், ஸ்னாப்ட்ராகனோட அந்த அவுட்புட் நம்ம கேம் டிஸ்பிளே வழியாக வருது. ஸோ அது வந்து இந்த எங்கெல்லாம் நமக்கு வந்து நம்ம வந்து அந்த குவாலிட்டி பிக்சல்ஸ் வந்து கேவலம் ஆல்ரெடி BGMI-ல நம்மளுக்கு லோ குவாலிட்டியிலே தெரியும், ஒரு மாதிரி தெரியும், ஒரு மாதிரி பிளர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபைனலாக நான் வந்து நம்ம 990-ல அந்த ஃபீச்சர்ஸ் இல்லை, ஃபுல் அல்ட்ரா ஸ்பெசிஃபிக்கில் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் தான் வரும். இதில் ஃபைனலாக நான் பேலன்ஸ்டில் வச்சு விளாட்றேன். ஸோ அதுலேயே வந்து ஓரளவுக்கு குவாலிட்டி பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹைலைட்ஸு அந்த செடியெலாம் வந்து ஒரு மாதிரி, அதில் லோ குவாலிட்டியில் ஒரு மாதிரி தெரியும். இதில் பேலன்ஸ்டில் வந்து பயங்கரமாக இருக்குது. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஸோ டிஸ்பிளே வந்து அதான் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே ஸ்டில், அவுட்டோர் பிரைட்னஸில் ஆகட்டும். ஒட்டுவாங்க ஒட்டிட்டு நீங்க பண்ற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அல்ட்ராசோனிக்ல ரெண்டு ஃபிங்கரையும் ஒரே இதுல வைங்க. நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா. ஸோ இந்த தம்பியும் ஒரு தடவை வைங்க, இந்த தம்பியும் ரெண்டுத்தையும் அட் அ டைம்ல ஒரு மாஸ்டர் மாதிரி வச்சிருங்க. அடுத்த தடவை இதே வந்து ஃபுல்லா 100% வைங்க, இதே ஃபுல்லா 100% வைங்க. அப்புறம் மீதி ஒரு இது ஏதோ ஒரு ஃபிங்கர் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்கக்னிஷன் இன்னும் ஃபாஸ்டா வரும். சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ இது ஒரு டிப்பு. இன்கேஸ் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகல, ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னா, ரெண்டு ஃபிங்கரையும் ஒரே இதுல வச்சிருங்க, மாத்தி மாத்தி. இதுல ஒரு 50, இதுல ஒரு 50 வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ரெகக்னிஷன் ஆகிடும். தனியாக அப்புறம் ரெண்டு ஃபிங்கரையும் வச்சிங்கனாலும் உங்களுக்கு அதே இதுதான். உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுமோ பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ரெகக்னைஸ் ஆகிறதுக்கு இது ஒரு ப்ரோ டிப்பு. அடுத்து ப்ரோ, இந்த ஃபோனில் வந்து மொத்தம் 4 கேமரா பின்னாடி இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு 12 MP. எஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கு? இது வரைக்கும் கேமராஸில் மெயின் கேமரா அவுட்புட்டு ஓரளவு சூப்பராக இருந்திருக்கு. ஸோ S20 கம்பேர் பண்ணும்போது பயங்கர டிஃப்ரென்ஸ், பயங்கரமாக டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வருஷம் மந்த்லி மந்த்லி அவங்களும் ஃபோன் ஓடுறாங்கன்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. கண்டிப்பாக. ஸோ இது வந்து பயங்கர ஜம்ப்பு. இன்டோர் லைட்ஸில் நான் அவுட்டோர் அவ்வளோ போகல, பட் ஆஸ் ஃபார் அஸ் இன்டோரில் எவ்வளோ செக் பண்ண முடியுமோ குவாலிட்டிஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. சூப்பர். இன்னொரு ஃபீச்சர் வந்து அந்த அல்ட்ரா வைட் வழியாக நம்ம உள்ளே இன்டெப்த்தாக போனோம்னா அந்த மைக்ரோஸ்கோப் அந்த ஃபீச்சரும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இது ரெண்டு ஃபீச்சர் நல்லாயிருக்கு. 10x அவுட்புட்டும் நார்மல் 10x வச்சு உள்ளே எடுக்கும் போது எனக்கு நல்லா அவுட்புட் வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒன்று. 3x மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணணுன்னா அப்பப்போ வந்து நாய்ஸ் வர மாதிரி இருக்குது. வியூ ஃபைண்டர்லேயும் நாய்ஸ் வருது, அந்த ஃபோட்டோ எடுத்த அப்புறமும் கொஞ்சம் ஏதோ ஃபோக்கஸ் இல்லாமல் பிளட் அவுட் ஆன மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா ப்ரோ? ஃப்ரண்ட் கேமரா இஸ் குட் ப்ரோ. ஸோ எனக்கு சாம்சங்கில் ஃப்ரண்ட் கேமரா எப்பவுமே லைக் இஷ்யூ இல்லாத, நான் S20 Plus எனக்கு அவ்வளோ வந்து ஃப்ரண்ட் கேமராவில் எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா ப்ரோ, இப்போ இதில் பாருங்கள் ப்ரோ, வேறு லெவல் டீடைல். சரியா, S24 Ultra இந்த மாதிரி ஓரளவுக்கு லைட் இருக்கும்போது நல்லாயிருக்கு, கொஞ்சம் லைட் ஃபேட் ஆச்சுனாலே மாலைக்கண் வியாதி வந்த மாதிரி. தலைவாங்க இன்னும் வந்து சரியாவில், ஃபோல்டு வரட்டும், அந்த அப்டேட்டில் வந்து சரியாயிடும்.
ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ S24 அப்டேட்ல வந்து உங்களுக்கு அது போக போக தான். சாம்சங் எப்பவுமே அப்படிதான் உங்களுக்கு வந்து லைக் எப்படின்னா அவங்க லான்ச்சே வந்து இமீடியட் லான்ச் மாதிரி தான் இருக்கும், பட் அவங்களோட அப்டேட்ஸ் வந்து ஓவர் த பீரியட்ல தான் வந்து உங்களுக்கு டிவைஸோட பெஸ்டா மாறும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் மாடல் வரும்போது தான் இந்த மாடலோட மெயினா எப்படி வந்திருக்கணுமோ லான்ச்ல வந்திருக்கணுமோ அது வந்து அப்பதான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி. நான் S23 அல்ட்ரா நல்லாவே ஃபீல் பண்ண ப்ரோ, நான் லான்ச் ஆகும்போது வாங்கிட்டேனா வாங்கி அது 1UI 5.1 அப்படி போந்துருமா, இருக்கலே பெஸ்ட் ஃபீல் கிடைச்சது, அவ்வளோ ஸ்மூத், அவ்வளோ நல்ல பேட்டரி லைஃப் அப்படிலாம் இருந்தது. 1UI 6 வந்து அதுக்கப்புறம் டிகிரேட் ஆச்சுனா எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகல, நல்லாவே இருந்தது. பார்க்க போனா எனக்கு ஸ்மூத்னஸ் இந்த மாதிரியான ஏரியாஸ்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் ஆச்சு. ஆமா, 1UI 6 வந்ததுக்கு அப்புறமும் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 1UI 6 தான் வந்து மேஜரா ஃபைனலா சாம்சங் ஹியர் ஹியர் அவுட் பண்ணாங்க. கஸ்டமரோட வாய்ஸ் வந்து அப்டேட், இந்த அனிமேஷன்ஸ்லாம் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமா, கேமரா வந்து ஒரு இன்னொரு ஹெவி ஆப்பா இருக்கு. அனிமேஷன் சொல்ல போக கேமரா அந்த ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் ஆக மாட்டேங்குது, மறுபடியும் வந்து அது பழைய டைப்பில் தான் ஒர்க் ஆகுது. இன்னும் வந்து லீனியர் மோஷன் எடுத்துகிட்டு வரல கேமரா ஆப்பில் இருக்குது, ஆனால் வந்து ஃபுல்லாக வரல. மற்ற ஆப்பில் வந்து லீனியரிட்டி இருக்குது, நான் லீனியரிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ணும்போதே அதை டக்குன்னு அது ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ணலாம். லைக் நம்ம ஷாமி ஆகட்டும், ஒன் ப்ளஸ் ஆகட்டும், ஸ்மூத்னஸ் வந்து இன்னும் நிறைய ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அப்பப்போ என்ன ஆகும்னா நம்ம டக்குன்னு ஒரு ஆப்பை க்ளோஸ் பண்ணுறோம்னா ஒரு மாதிரி நின்றுட்டு போக மாதிரி இருக்கும். நிறைய ஃப்ரேம்ஸ் போட போட தான் அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ் வந்து அவங்க எவ்வளோ பெரிய டீம் சாம்சங், கூகுளோட எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பெருசு. ஸோ அனிமேஷன் டைப் வந்து கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு வரணும். இப்போ நம்ம மெயின் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறோம், அது வந்து அழகாக போய் இப்போ வந்து போய் விழுது 1UI 5.1 கம்பேர் பண்ணும்போது. இதுவே நான் வந்து ஆப் ட்ராயர்லேருந்து அந்த ஆப்பை நான் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி வேனிஷ் ஆகிடுது, ஓப்பன் பண்ணி அப்படி டக்குன்னு அது வேனிஷ் ஆகிடுது. விஜெட்டோட அனிமேஷன் இன்னும் வந்து பேடாக தான் இருக்குது. நம்ம கூகுளோட அந்த விஜெட் பாரே வந்து ஒரு மாதிரி அது க்ளோஸ் ஆகிற ஓப்பனிங் இது க்ளோஸ் ஆகி தான் அந்த விஜெட்குள்ளே போய் உட்கார்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது ரொம்ப உன்னிப்பாக பார்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நோட்டீஸ் எல்லாம் பண்ணும் ப்ரோ. ஏன்னா இப்போ இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஃப் பிரேக் தான் இருக்கும் பாருங்களேன். ஓகேயா, இங்கே பாருங்க. ஆ, இந்த இதே மாதிரி தான் ப்ரோ சொல்கிறேன். இதே மாதிரி ஆப் ட்ராயரில் இருக்கிற ஆப்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. இது எனக்கு என்ன எப்படி இருக்கு பாருங்களேன், இது இது என்ன, இது வந்து பேசிக் அனிமேஷன் ப்ரோ. இதெல்லாம் வந்து இது ஓகே இல்லையா? ஆ, இந்த விட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் இருக்கு. இதுதான் நான் சொல்ல வரேன், இது வேணால் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னென்னா எப்படி வந்து கொண்டு வருது அந்த அனிமேஷன் வந்து அந்த ஆப்போட விட்ஜெட்டில் வந்து உட்காரணும். ஸோ அது வந்து அவங்க வந்து நம்ம கூகுள் பண்ணுறான், அந்த கோடை காப்பி பண்ணி போட முடியாது. வேற லெவலில் பண்ணுறோம், இருக்கிற ஸ்டாக்கே எடுத்துட்டு வர முடியல இவங்களால. எதுக்கு இவங்க வந்து, அதனாலதான் ப்ரோ எனக்கு நத்திங்க பிடிக்கும் இந்த ஒரு விஷயத்துல. எவ்வளவு நேக்கா கூகுளோட மொத்த கோடையும் அப்படியே யூஸ் பண்ணி பெஸ்ட் ப்ரோ வர்க்கு உங்களுக்கு கம்மி. அவன் என்ன மறைச்சு மூடிய வச்சிருக்கான், ஓப்பன் சோர்ஸா இருக்கு, எடுத்து போட்டோமா அதை அப்படியே கோட் பேஸ்ல இன்க்ளூட் பண்ணமா. இவனுங்களுக்கு சாம்சங்க்கும் கூகுளுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். இவனுக்கு அண்ணன் தம்பி ஆகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவானுங்க. இவனும் இல்ல அவனும் இல்லாம ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆயிட்டு இப்படி ஆயிடுது. ஸோ அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா பற்றி நம்ம பேசும்போது வீடியோகிராஃபின்னு வரும்போது எந்த டவுட்டும் வேணா. வீடியோகிராஃபி மாஸ் ப்ரோ, நான் வீட்டில் எடுத்த வீடியோஸு இந்த மாதிரி லோ லைட்டில் கீபோர்டில் லைட் எரியுது இந்த மாதிரி ரொம்ப லோ லைட்டாக இருக்கும். ஸோ அதிலலாம் எடுக்கும்போது பயங்கரமாக இருக்கு சென்சார், தெரிக்க விடுது, சூப்பராக இருக்குது கேமராஸ். ஸோ கேமராஸ்லாம் நோ இஷ்யூ. 3X மட்டும் சென்சார் ரொம்ப அது நார்மல் சென்சரு, அது வேறு வழியில் S24 Ultra அதே தான் இருக்குது. ஸோ இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ப்ரோ எனக்கு அடுத்து என்ன பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா இப்போ நம்ம கிட்டத்த பாருங்களா டிஸ்பிளே பார்த்துட்டோம், பில்ட் குவாலிட்டி பார்த்துட்டோம், கேமராவை பார்த்துட்டோம், சாஃப்ட்வேர் பற்றி அப்பப்போ நீங்கள் ஒரு இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க, தவிர டெலிகேட்டரெலாம் நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். இப்போ பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Agent 2 இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? Agent 2 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர். ஸோ 990 நம்ம தலைவனுக்கு அப்புறம் இதில் டேரெக்டாக ஜம்ப் ஆனோன்னே டோட்டலாக வேறு பிளானட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். ஸோ பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஐ டோன்ட் சி எனி லேக்ஸ். லேக்னா அது 1UI லேக் தான், அது ஹார்ட்வேர் லெவலில் உங்களுக்கு லேகே இருக்காது. இப்போ வர எல்லா டிவைஸ் 30,000 ஆகட்டும், 25,000 போகோ X6 நம்மளுக்கு வந்து லேக்னே ஒன்று இருக்காது. பார்க்க போச்சுன்னா ஹார்ட்வேர் இஸ் கேப்பபிள். 2024 போயிட்டு ஹார்ட்வேர்னால தான் கேப்ப வந்து ஃபோன் லேக் ஆகுதுன்னா அது வந்து தப்பு. கரெக்ட், எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் தான், சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக உட்காரல, இவங்க பண்ணுற டெஸ்டிங் சரியில்லைனா தான் பிரச்சனை. ஸோ ஃபேக்ட் இது கிளியர். 1UI வந்து ஒன்று ஹெவி ஸ்கின்னு, ஸோ அது வேறு நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் கம்மிங் டு Agent 2 Galaxy, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர், தெர்மல்ஸில் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். சீரியஸாக 40க்கு மேலே போனது இல்லை. இல்லை இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம 50 நிமிஷம் தொடர்ந்து வீடியோ எடுத்திருக்கோம். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், அதை கட் பண்ணிட்டு திரும்ப கண்டினியூஸாக எடுக்கிறோம். எஸ், தலைவன் வந்து ஓடிட்டே இருப்பான், பிஜிஎம்ஐ ஆடுறேன் 3 hours வித் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். அப்பப்போ மெயின் சீன் கிளச் மூமெண்ட்லாம் இந்த பயங்கரமாக இறங்க வர இடம் அந்த மாதிரி ஹாட்ஸ்பாட்டில் குதிக்கும் போதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். மேபி நம்ம நல்லா அடித்தோம்னா அந்த ரெக்கார்டிங் வரத்துக்கு.
ஸோ அதுலலாம் மேக்ஸிமம் வந்து 42 தான் சூப்பரா இருக்கு இல்ல. நம்ம வந்து இது நான் ஏன் இது எதோட கம்பேர் பண்ணேன்னா S20 Plus நான் யூஸ் பண்ணதுனால சொல்றேன். அதுல நான் நார்மல் ஸ்மூத் 60லயே வந்து எனக்கு 43-44 போயிடும் வைஃபைல சொல்றேன். இது இவ்வளவு பண்ணியும் எனக்கு வந்து 42-40 நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நிறுத்திட்டேன்னா 1:39-38 வந்துடும். சூப்பர் சூப்பர். ஸோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இதுல தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கூலிங் இம்ப்ரூவ் பண்ணாங்க S23 Ultra. ஸோ இதுவும் வந்து நல்லா ஹேண்டில் ஆகுது. பேட்டரி ட்ரெயின் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்படியே பர்ஃபார்மன்ஸோட பேட்டரியும் சொல்லிட்டோம்னா பேட்டரி ட்ரெயின் இஸ் ரொம்ப ஐடில் ட்ரெயின் நிறைய பேர் கேட்பாங்க. நைட்ல வந்து 3% தான் ட்ரெயின் ஆகும். இல்லைனா 11-14% எல்லாம் விளையாடி விட்டோம்னா கூட மார்னிங் 10 கீழே ஒரு 8-9 அப்படிதான் இருக்கும். நீங்க இப்ப வந்து டப்புன் காலையில எழுந்ததும் ஒரு 45 வாட்ல மாட்டீங்கன்னா சர்வர் நேரிடும்ல. நான் வந்து என்னோட S20 Plus அதே 25 வாட் சார்ஜர் தான் இருக்கேன். அதுவே ஃபாஸ்டா இருமே. அதுலயே வந்து ஆமா சொல்ல மறந்துட்டேன், அது வந்து நல்லா ஃபாஸ்டா ஏறுது. 25 வருது. நம்ம 25 வாட் S20 Plus யூஸ் பண்றதோட இதுல வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா ஏறுற டிஃபரன்ஸ் தெரியும். நல்லா ஃபீல் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து சார்ஜிங்ல கொஞ்சம் அது 25 வாட்ஸ் தான், பட் அவங்க வந்து மேபி கம்மிங்ல இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா மற்ற காம்படிட்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க எங்கேயோ. எனக்கு எப்படி தெரியுமா ப்ரோ, இப்போ இந்த 45 வாட்லயே இன்னும் பெட்டரா ஏதாவது ஒரு சில பேட்டரி சார்ஜிங் மெக்கானிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அண்டர் 1 hour கொண்டாந்தாங்கன்னா ஹாப்பி. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 1 hour 10 minutes 1 hour 5 minutes 1 hour 10 minutes மேக்ஸிமம் அவ்வளவுதான். நம்ம ஏத்துறது மேக்ஸிமம் 90-95 தான் ஏத்துவேன். 90 ஏத்துவேன் நான் மேக்ஸிமம் 90-95. பிளஸ் பாயிண்ட் என்ன, இப்ப 90 ஏத்துனாலே என்ன ஆயிடும், நைட் நீங்க சொல்ற மாதிரி 10% வந்துடும். அதுவும் கேம்ல ஆடியே இல்ல, காலையில 90 நைட் 10 அவ்வளவுதான். ஸோ அப்போ ஒரு 80% கன்சம்ஷன் இத்தனைக்கும் இன்டென்ஸ் யூஸ்ல. எஸ். ஸோ அதனால வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா ஃபீல் ஆகும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா ரீசார்ஜிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாலாம் இல்லைங்க, பெயின்ஃபுல்லாம் எனக்கு ஃபீல் ஆகல. ஓப்பனா சொல்லணும்னா என்ன ப்ரோ, அந்த 25 வாட்டெல்லாம் ரீசார்ஜ் பண்ற அந்த நேரமாவது கொஞ்சம் ஃபோன் விட்டு இருக்கலாமே வெளியில. ஆமா. ஆனா அவன் என்ன பண்ணுவானா, அவங்க சைட்ல நீங்க 45 வாட் சார்ஜர் வாங்கினீங்கன்னா அதுல 6 ஃபீட் கேபிள் கொடுப்பாங்க, அதை இழுத்துக்கிட்டே அப்படி நீங்க அங்கங்க வீட்டுல அங்கங்க போயிட்டு கூட சார்ஜ் போட்டு பேசிக்கிட்டு. 25 வாட் இருந்ததுனாலே மோர் தென் எனஃப். சோ 25 வாட்ல எனக்கு ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. அதே 1 hour 10 minutes 5 minutes சார்ஜ் ஆயிடுது. 90-95% சார்ஜ் பண்ணிட்டேன்னா பிஜிஎம்ஐ நைட் ஆடுவேன். ஆஃபீஸ் டைமுக்கு அப்புறம் லைக் 3 hours 2.5 hours நைட் ஆடுவேன். நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீன் ரெக்கார்டிங், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஆப்ஸ், ஆஃபீஸ் ஆப்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் நைட் ஆடிட்டு நான் நைட் தான் சார்ஜ் பண்றேன்னா நெக்ஸ்ட் டே விளையாடுறதுக்கு முன்ன வரைக்கும் வரும். சோ நெக்ஸ்ட் டே ஃபுல் டே ரன் ஆகும். சூப்பர் சூப்பர். சோ இதுல இப்போ பெர்ஃபார்மன்ஸ் சமையா இருக்குங்கிறதுல டவுட்டே இல்ல ப்ரோ. பிராசர் சூப்பர் வெல் கேப்பபிள், பேட்டரி லைஃப்ல இருந்து எல்லாமே அல்டியா இருக்கும்போது இப்போ கடைசியில தான் நம்ம ஒரு முக்கியமான ஏரியாக்குள்ள வரும். என்னன்னா ஒரு ஃபோன் வாங்குறது ஃபோன் பேச தான். சோ இப்போ நெட்வொர்க் ரிசெப்ஷன் நெட்வொர்க் எஸ் நம்ம நெட்வொர்க்ல வந்து நோ இஷ்யூ. ஸ்னாப்டிராகன் வந்ததுனால சோ மோடம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோடம் ஸ்னாப்டிராகன் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் மெயின் காஸ்டே ஸ்னாப்டிராகன். ஏன் ரேட் ஜாஸ்தி, அவங்க மோடமும் இந்த மாதிரி குட் குவாலிட்டி ப்ராசஸர் அவங்க நிறைய ஆர்&டி பண்றது தான் மெயின் ரீசன். சோ மோடம் ரேட் வந்து ஜாஸ்தி. இதுல இருக்கிற மோடமும் எனக்கு நோ இஷ்யூஸ். சோ என்னோட வீட்லயே வந்து 5G வரும். சோ வீட்லயே 5G வரும். நான் ஆபீஸ்லயும் உள்ள ஆபீஸ்க்குள்ளயும் வந்து 5G பாத்துருக்கேன். எங்க வந்தாலும் வெளியில பஸ்ல போகும்போது டிராவலிங்லயுமே 5G எடுக்குது. சோ 5G ல நோ இஷ்யூ. டெஸ்ட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போதும் ஒரு 500 Mbps கிட்ட வந்தது எங்க ரேண்டமா பண்ணும்போது. ஸோ எனக்கு ஒன்றும் கால் ட்ராப்ஸ் இது வரைக்கும் எடுத்து ஒரு கால் ட்ராப்புமே ட்ராப்லாம் ஆகல. ஸோ அந்த S20 Plus எனக்கு எதுவுமே ட்ராப் ஆகல. 990 எனக்கு எதுவுமே ட்ராப் ஆனது கிடையாது. இதுலேயும் எனக்கு எதுவுமே கால்ஸ்லாம் எதுவுமே ட்ராப் ஆகல. ஸோ லவுட் ஸ்பீக்கர்ல கால் பேசுறது அதெல்லாம் கூட கம்ஃபர்ட். எஸ் லவுட் ஸ்பீக்கர்லையும் எதுவும் இஷ்யூ இல்லை. நம்ம இயர் பீஸ்லையும் இந்த மாதிரி கொர கொரன்னு சவுண்ட் வருது, இந்த மாதிரிலாம் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஒன்லி ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஸ்பீக்கர் கிரில்ல வந்து இந்த பக்கம் கொடுத்துட்டானுங்க. இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம இப்படி எதை மூவி பார்க்குறோம், ஆப்டா வந்து கேமரா வந்து எப்பயுமே மேலே வச்சிருப்போம், நம்ம இப்படி தான் பார்ப்போம். வால்யூம் ஏற்றுறதுனாலும் இப்படி தான் எல்லாமே ஹேண்ட்லிங் ஆஃப் த ஃபோன் இப்படி இருக்கும். இப்படி பண்ணும்போதுன்னா எடுத்து இந்த ஸ்பீக்கர் வந்து ஹைட் ஆயிடுது. ஸ்பீக்கர் மேல் சைடில் இருந்துட்டு சிம் கார்டை கீழே போட்டிருக்கலாமோ, அது ஒரு அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் ஃபயரிங்கே கூட ட்ரை பண்ணலாமே. அது மாதிரி இல்லை டுவல் ஸ்பீக்கராக ரெண்டு பக்கம் போட்டு சிம் கார்டை முன்ன மாதிரி மேலே எப்படியா நவுத்திடலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கருங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து அடி வாங்கமே நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் பாட்டமில் டுவல் போடும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா லவுட்னஸ் பயங்கர அதிகமாக இருக்கும். மேலே ரேஸ் நல்லா இருக்கும், மேலே தெரியாது. ஆனால் கீழே பாட்டம் ரொம்ப லவுடாக இருக்கும், மேலே கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர் வந்து மேலே இருந்திருக்கலாம், அதுதான் என்னோட ஒரே குறை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கேம் விளாடும் போது இல்லை ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போது எப்போவுமே நம்ம கை பிடிக்கிறதே இப்படி தான் இருக்கா, அதை இப்படி ஆகிடுது. இதுக்காக நம்ம இப்படி மாத்திரம் கையை கீழே வச்சு கேமராவை போட்டு இது பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது.
ஸோ இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி சொல்லணும்னு வைங்களேன், ப்ரோஸ் வந்து இவ்வளோ நேரம் நம்ம நிறைய சொல்லிட்டோம் ப்ரோ, உண்மையை சொன்ன நிறைய ப்ரோ தான் சொல்லியிருக்கோம், ப்ளஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு நம்ம சொல்லிட்டோம், எந்தெந்த ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்கோ அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடும். கான்ஸ்னா நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஒரு ஸ்பீக்கர் பற்றி சொல்லியிருக்கீங்க பிளேஸ்மெண்ட், அது தவிர வேறு எதாவது சொல்லணும்னா கான்ஸ் வந்து இதுதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் கான், நெக்ஸ்ட் வந்து மேஜர் கான் வந்து 3x. ஓகே, இந்த சென்சாரை எடுத்துட்டு தயவுசெய்து வந்து வேற ஏதாவது 5x சென்சார் வந்து போட்டுடலாம். ஆப்பில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பண்ணுறத உருப்படியே பண்ணலாம்ல, 5x ஒழுங்காக போட்டுருங்க, உங்களோட 200 மெகா பிக்சல் சென்சரே ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கள், அதோட மொத்த கேப்பபிலிட்டியே யூஸ் பண்ணவே இல்லை இன்னி வரைக்கும். சென்சார்லேயே சொல்ல வரும்போது கேமராவில் இன்னொரு கான் என்னென்னா, நிறைய டைம் போயிட்டு நம்ம வியூ ஃபைண்டர் நம்ம கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஏன், நான் ஃபோன் ஃபோட்டோ எடுக்கிறேன் ஒரு வியூ பார்க்குறேன்னா நான் அப்படியே எடுத்தாலும் பாயிண்ட் ஷூட் பண்ணணும், அப்படி இருக்கணும் கேமரா. எப்போ பேரை கொண்டு போய்ட்டு நான் வந்து கிளிக் பண்ணி அந்த ஸ்லைடரை பேட்டரி பிரைட்னஸை கொண்டு வந்து கீழே கொண்டு வரணும், இது ஒரு வேலையா? அப்படி இருக்குது. நான் ட்விட்டரில் கூட ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், கேமரா சாம்பிள் மரத்தை எடுத்திருப்பேன், மரத்துக்கு கீழே வந்து HDR லைட்டிங் அந்த சன்லைட் பட்டிருக்கும், அது வந்து கிளிக் பண்ணி எடுத்தால் எப்படி இருந்திருக்கும், கிளிக் பண்ணாமல் எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும், கிளியராக தெரியும். அதேமாதிரி வீட்டுக்குள்ளே இந்த டோரில் லைட் படும் போது இந்த மாதிரி சன்லைட் படுற சீனு HDR கண்ட்ரோலே பண்ண முடியல சென்சாரால. அது இது வந்து இவங்க இப்படி தான் வந்து S24 இப்படி தான் போயிருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஆமாம், கலர் வந்து சில டைம் என்ன ஆயிடுது, நம்ம பாக்குற கலரோட வேற கலர் மாதிரி வருது, பூஸ்ட் அப் ஆகுது, ஆனா முன்ன அளவுக்கு இப்ப இல்ல. சில பேர் இப்ப வந்து 1.6.1 வந்தோம்னா கலர் மியூட்டடா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, 6.1 க்கு அப்புறம் நைட்ஸ் நான் ரிடூஸ் ஆயிடுச்சு கலர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நம்ம நிறைய பேர் சொல்றதுனால மியூட் பண்ணிருக்காங்க. அது என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப மியூட் பண்ணிட்டாங்க இப்போ. அது இல்லைன்னா என்ன ஆயிடுது, சில டைம் ஓவர் மியூட் ஆயிட்டு வேற ஏதோ கலர்லாம் போயிடுது. பால் வந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பேன், டென்னிஸ் பால் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி பால் பச்சை கலர்ல இருக்கும், டக்குன்ட்டு அது வேற ஏதோ ஒரு மாதிரி கலர்ல ஆயிடுச்சு, அது இன்னும் டல்லா டல்லாயிடுது. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஓவரா போயிடுது. நான் போய் கிளிக் பண்ணி அந்த ஸ்லைடர் குறைச்சி கீழே லைட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டேங்குது. ஸோ இது ஒரு கேமராவில் மெயின் சென்சாரில் இது ஒரு ப்ராப்ளம் நோட்டீஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து லைக் ஃபீச்சராக சொல்லணுன்னா கானாக சொல்லணும்னா, அப்பப்போ லேக்ஸ் வந்து ஹெவி ஸ்கின்னாக இருக்கிறதுனால வருது. டைரெக்டாக இப்போ நம்ம ஃபோனை வந்து லாக் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு டைரெக்டாக போகாமல் அந்த ஸ்க்ரீன் ஆப் ட்ராயருக்கு போனோம்னா அந்த டைமில் உங்களுக்கு லேக் ஃபீல் ஆகும் சம்டைம்ஸ். அது ஏன்னா 1UIயோட ஸ்கின் ஹெவி. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ 1UIயோட ப்ராப்ளம்ஸ் இருக்கு டியூ டு ஹெவினஸ். ஃபீச்சர் உங்களுக்கு ரிச்சாக இருக்கிறதுனால ஓஎஸ் வந்து கூகுளோட நிறைய ஃபீச்சரே இப்போ போய் ஐஇன்னு போட்டு அடிச்சு நோதிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவி லோடாக இருக்கிறதுனால 1UIயோட இன்னும் வந்து அந்த ஒன் ஷாவுமியோ இல்லை ஒன் பிளஸோட ஆக்சிஜனோ அந்த லெவலுக்கு வரல. கூகுள் பேசிக்கா சொல்லணும்னா கூகுள் இருக்கிறதுலே ஸ்மூத்தஸ்ட் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கிறது பிக்சல் தான், அதனால தான் இன்னைக்கும் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் 100 சுத்திட்டு இருக்காங்க. சோ இதுதான் மேஜர் கான்ஸ். மத்தபடி மேபி நம்ம நோட் 10 சீரிஸ்ல அது வந்து ஃபீல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த கான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கர்வ் பண்ணிருப்பாங்க. லைக் இப்போ சொல்ல போனா நம்ம பிக்சல் ஸ்கொயரா வர மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் கர்வ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேபி பில்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் லைட் அந்த கார்னர் மட்டும் ரேடியஸ். இது வந்து ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், மேபி பிடிக்கும் போது கொஞ்சம் இப்படி ஷார்ப்பாக இல்லாமல் பேக்கெட்டில் இருக்கும்போது ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் கர்வ்டாக இருந்ததுன்னா யூஸ் கேஸ் நிறைய பேருக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு தான் மோஸ்ட்லி எனக்கு காணா தெரிஞ்சது. ஸோ ஓவராலாக வந்து S23 Ultra இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் டில் டேட்டு. இதில் என்ன ஒரு பியூட்டினா நம்மளால் வந்து 55 வாங்கினது தான். ஸோ நீங்களும் வந்து S23 Ultra வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த இன்புட்ஸ் வச்சு நீங்கள் உங்களுக்கு இது தேவையாக. S23 மட்டும் இல்லை, S23 சீரிஸ் எல்லாமே கோல்டு தான். ஆமாம், நீங்கள் 24 போவானு தான் சொல்லுவேன். இப்போதைக்கு ரேட்டு குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் ட்ராப் ஆகி கிடைக்குதுன்னா நீ யூ கேன் கோ. ஆமாம், 2400 இப்போ வந்து ரொம்ப பெரிய இஷ்யூஸ் இல்லை, உங்களுக்கு 7 இயர்ஸ் ஒரு இது அப்டேட்டும் இருக்கு. பட் அப்டேட்டுனாலே ஒரு செகண்ட் தாட்டாக தான் இருக்கு இப்போ, சொல்ல முடியல எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியல. ஸோ இதெல்லாம் இருக்க கன்சிடர் பண்ணும் போது S23 உங்களுக்கு இப்போ புதுசே வந்து 50-55 கிட்ட வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் நீங்க லோக்கல் ஆஃப்லைன் ஷாப்ல ட்ரை பண்ணீங்கனாலே 45 கிடைக்குது புதுசே. புதுசு இருக்காது, நீங்கள் இந்த மாதிரி யூஸ்டு வந்து செக் பண்ணி உங்கள் நியர்பை ஸ்டோர் தயவு செய்து. இந்த மாதிரி நான் நிறைய தடவை வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ வீடியோவில் சொல்கிறதே எதுக்குன்னா ரீச் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் ஹை காஸ்ட் போட்டு வாங்குறதுனால சொல்கிறது. அப்புறம் வாங்கிட்டு நம்ம வந்து நம்மளும் கஷ்டப்படுறது தான் ஆகும் போது, இப்போ பே பண்ணி கஷ்டப்பட்டு இப்போ வாங்குகிறோம்,
அது வந்து அட்லீஸ்ட் ஒழுங்கா யூஸ் பண்ணும். சோ அந்த மாதிரி ஷோரூம்லயே போயிட்டு இல்ல ஷாப்ல எங்க வாங்குறீங்களோ போயிட்டு கண்டிஷன் ஃபுல்லா செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்குன்னா பில் மறக்காம வாங்கிருங்க. என்ன பார்க்க முடியல கேளு. யதோ யதோ கவசாக்கி அதோ அதோ மிச்சுமிச்சி சௌபாக்யா.